Classification of General Anaesthetics. The General Anaesthetics patina inhalational General Anaesthetics and intravenous General Anaesthetics ne rendu types of pirupanga based on their route of administration. In the inhalational anaesthetics patina further a renda pirupanga. One vandu patina gas, innonu vandu patina volatile liquids. And intravenous patina fast acting and flow acting drugs appdinu renda pirupanga. And adu mattum illama inda flow acting drugs la innum moonu classification thaniya irukku. அது என்னென்னா பென்சோடைசபின்ஸ், டிசோசியேட்டிவ் அனஸ்தட்டிக்ஸ் அண்டு ஓபியாய்டு அனல்ஜெசிக். இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்ஹலேஷனல் அண்ட் இன்ட்ராவினேஷன் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. இதில் இன்ஹலேஷனில் கேஸ் பொறுத்த வரைக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நோ கேஸ், என்ஓ கேஸ், நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ், நோ கேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாலட்டைல் லிக்விட்ஸ். இதில் நம்ம மேஜராக அஞ்சு ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா ஈத்தர், ஹேலோத்தேன், ஐசோஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன் அண்ட் செவோஃப்ளூரேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த அஞ்சு வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து HEIDS ஹெய்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஹெய்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஹெச் ஃபார் ஹேலோத்தேன், இ ஃபார் ஈத்தர், ஐ ஃபார் ஐசோஃப்ளூரேன், டி ஃபார் டெஸ்ஃப்ளூரேன் அண்ட் எஸ் ஃபார் செவோஃப்ளூரேன். அடுத்ததாக இன்ட்ராவினஸ். இன்ட்ராவினஸ் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக ரெண்டு. ஒன்று என்னென்னா தியோபென்டோன் சோடியம் அண்ட் இன்னொன்று ப்ரோபோஃபால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ப்ரோ பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீயாக விளையாடுவாங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக விளையாடுவாங்க, தீயாக பறக்குறாங்க அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் ப்ரோபோஃபால் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் தீயாக விளையாடுறாங்க, தீயா, ஸோ தியோபென்டோன் சோடியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீயாக விளையாடுவாங்க ஃபாஸ்ட்டாக, ஸோ ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக்ஸ். அடுத்ததாக ஸ்லோ ஆக்டிங் ட்ரக்ஸ். இந்த ஸ்லோ ஆக்டிங் ட்ரக்ஸில் பென்சோடைசபின், டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஓபியாய்டு அனல்ஜெசிக். இதில் ஓபியாய்டு அனல்ஜெசிக்கு நிமோனிக் என்னென்னா ஓப்பன் த ஃபேண்டா வித் நெயில். ஓப்பன் அப்படின்னா ஓபியாய்டு ஞாபகம் வச்சுங்க. ஃபேண்டா நெயில் அப்படின்னா ஃபென்டானைல், FENTANYL, ஃபேண்டானைல், ஃபென்டானைல். அடுத்ததாக டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்ஸில் பென் சைக்ளிடின் அண்ட் கீட்டாமைன். இது ரெண்டுத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பென் சைக்கிள் கீ, அது பென் சைக்கிள் கீன்னு வச்சுங்க. பென் சைக்ளிடின், பென் சைக்கிள் கீ அப்படின்னா கீட்டாமைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சோடைசபின்ஸ். இந்த பென்சோடைசபின்ஸில் மேஜராக நம்ம மூணு யூஸ் பண்ணுவோம், மிடாசோலம், லோராசிபம் அண்ட் டயாசிபம். அண்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பென்சோடைசபின்ஸ் எம்எல் அப்படின்ற நிமோனிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பென்சோடைசபின்ஸ் எம்எல், அதாவது பென்சோடைசபின் டயாசிபம், அதிலே ஒரு ட்ரக் நேம் வந்துடுது. அடுத்ததா எம்எல், எம் ஃபார் மிடாசோலம் அண்ட் லோராசிபம். அண்ட் இந்த கிளாசிஃபிகேஷனில் இந்த டிசோசியேட்டிவ் அனஸ்தட்டிக்ஸில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த பென் சைக்ளிடின் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்மளுடைய உடம்புக்கு நிறைய ஹார்ம்ஃபுல்லான ரியாக்ஷன்ஸை உருவாக்கும். அதனால் இந்த பென் சைக்ளிடினை யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிமோனிக்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மண்டே நிமோனிக் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். பெத்தாலஜி, ஃபார்மகாலஜி வீடியோஸ்லாம் எதனா பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.